ஆட்டிட்டு தைக்கும் போது நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும், வச்சு தைக்கிறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும். இப்படி கவுத்து விட்டு அதுக்குள்ளே அப்படி மாட்டி அப்படியே திருப்பி விட்டோம்னா அப்படியே நிற்கும். சட்டை கிழிஞ்சா கூட கொக்கி வந்து பிஞ்சு போச்சுங்கிற பிரச்சனை வராது. இந்த காரணம்ல கரெக்டாக அந்த மேலே இருக்கிற துணியில் மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும், அடி வரையும் போகணுன்னு கூட அவசியம் இல்லை. நல்லா அப்படி திருப்பி விட்டோம்னா இந்த ஹோல் வந்து வந்துடும். அதுக்குள்ளே எடுத்து கவுத்து அதுக்குள்ளே விட்டு அப்படி வச்சுட்டு அப்படியே திருப்பி விட்டோம்னா போதும், அவ்வளோதான். இப்போ மாட்டியாச்சு. தைக்கிறது இப்போ நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த ரெண்டு இதுலேயும் முதல்ல அப்படி கோத்து ஒரு ரெண்டு தடவைலேருந்து மூணு தடவை வரைக்கும் நல்லா ஸ்ட்ராங்காக அதில் நிற்கணும். அந்த மாதிரி தைச்சிக்கிட்டா போதும். மூணு தடவை இதுக்குள்ளே விட்டோம்னாலே போதும், அதே தாராளம். அதுக்கப்புறம் இப்போ இதுக்குள்ளே வச்சுட்டு அப்படியே இது வழியாகவே மேலே அங்கே போயிடணும். மேல் பக்கத்துக்கு தைக்கிறதுக்கு வச்சுட்டு மேல் பக்கம் தைக்கிறதுக்கு இது அப்படி இதுக்குள்ளே அப்படி மாட்டி உங்களுக்கு அடுத்தது இன்னொரு தடவையும் அதுக்குள்ளேயே அப்படியே விட்டு அப்படியே முடிச்சு நல்லா டைட் பண்ணிவிட்டு இதில் இப்படி குத்தி ஒரே ஒரு முடிச்சு மட்டும் போட்டுக்கிட்டா அப்படி இதில் ஊசி மேலே சுற்றி எடுத்துக்கலாம். ஒரு முடிச்சு போட்டுட்டு இதுக்கப்புறம் இந்த கொக்கிக்கு போகிறதுக்கு நம்ம கட் பண்ண வேண்டாம். ஒன்று ஒன்றுக்கு கட் பண்ணோம்னா பிசு அசிங்கமாக தெரியும், அதனால் கட் பண்ணாமல் இதில் குத்தி நம்ம நாடா கோப்போம்ல பாவாடைக்கு சுடிதார் பேண்ட்லாம் அந்தமாரி இப்படியே உள்ளே விட்டு அடுத்த கொக்கி இதுக்குள்ளே வந்து இப்படி எடுத்துக்கணும். இதை எடுத்துட்டு இதுலேயும் அதே மாதிரி அவ்வளோதான்.